ஹலோ வணக்கம் வெல்கம் நண்பா, நான் உங்கள் சினிமா ரசிகன். நம்ம சோனி லிவ் தமிழ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் மாதம் தமிழ் சினிமாவில் லான்ச் பண்ண போகிறாங்க நியூ ஓடிடி பிளாட்ஃபார்ம். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய படங்களை வந்து தமிழ் சினிமாலேருந்து கேட்டுட்ருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் அவங்க லான்ச் ஆகிற அதே மாதத்தில் பார்த்தீங்கன்னா தேனு சொல்லி ஒரு நல்ல படம் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கண்டுக்கல. அதுக்கப்புறமா அந்த படம் வேறு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சோனி லிவ் தமிழ் வாங்கியிருக்காங்களாம். அந்த படத்தை தான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நம்ம சோனிலேயே லான்ச் பண்ண போகிறாங்களாம். நெக்ஸ்ட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பெரிய படங்களை பார்த்தீங்கன்னா இப்போ சோனிலேயும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. வாங்க என்னென்ன அந்த 6 படங்கள்னு பார்த்துடலாம். நம்ம விஜய் சேதுபதியோட கடைசி விவசாயி, இந்த படம் பார்த்தீங்கன்னா செம எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ சோனிலேயும் தமிழ் வாங்கியிருக்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சாந்தனு பாக்கியராஜ் மற்றும் அதுல்ய ரவி இவங்க ரெண்டு பேர் நடிப்பில் நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிற மூவி தான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சிப்ஸ். இந்த படத்துலேருந்து ட்ரெய்லர், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் ரிலீஸ் ஆனது, அதெல்லாம் செம்மையாக இருக்குது. இந்த படத்தோட டாக்ஸும் பார்த்தீங்கன்னா சோனி லிவ்கிட்ட தான் போயிட்டுருக்கான். நம்ம அறிவழகன் டேரக்ஷனில் நம்ம அருண் விஜய் நடிச்சு முடித்த படம் தான் பார்த்தீங்கன்னா பார்டர். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, அது பயங்கரமாக ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சோனி லிவ் தமிழ் கிட்ட தான் கேட்டுட்ருக்காங்க. நம்ம நயன்தராவோட நெற்றிகன் இது பார்த்தீங்கன்னா ஒரு சம படத்தை எடுத்தவர் தான் பார்த்தீங்கன்னா மிலிந்த் ராவ். இவர் டேரக்ஷனில் நம்ம நயன்தரா நடிச்சிருக்கிற நெற்றிகன் படம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் கேட்டுட்ருக்காங்களாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோனி லிவ் தமிழ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த நெற்றிகன் படத்தையும் கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் ஆண்டனியோட கோடியில் ஒருவன், இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ண இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டாக்ஸும் பார்த்தீங்கன்னா சோனி லிவ் தமிழ் கிட்ட தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அர்ஜுன், ஹர்பஜன் சிங்கு, லாஸ்லியா, சதீஷ் இவங்க 4 பேர் நடிச்சிருக்கிற படம் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் இப்போ போயிட்டுருக்கான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டேரெக்டாக ஓடிடிக்கு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். இவரும் பார்த்தீங்கன்னா சோனி லிவ் தமிழ் கிட்ட தான் கேட்டுட்ருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படத்தை டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண. இந்த 6 படங்கள் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம தமிழ் சினிமாவில் சோனி லிவ் தமிழில் ரிலீஸ் ஆக கேட்டுட்டுருக்கிற படங்கள் கூட நம்ம சொல்லலாம். அதில் ஒரு தேனுன்ற படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 படங்களை நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.